வணக்கம். நாங்கள் கத்தீட்ரலில் பார்த்துட்டு வீட்டுக்கு போகல. இப்போ நாங்கள் அடுத்து போயிட்டுருக்கிறது மிசிசிப்பி ரிவர். வாங்க என் கதைக்குள். நான் இதுதாங்க அந்த மிசிசிப்பி ரிவர். இது யூஎஸில் 10 ஸ்டேட்டு கிராஸ் பண்ணுது. மார்னிங்கில் இவ்வளோ அழகாக இருக்குமான்னு தெரியாது, ஆனால் நைட்டில் அந்த லைட்ஸு அந்த ரிஃப்ளெக்ஷன் செம்மையாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இந்த ரிவர் யூஎஸ்லேயே செகண்ட் லாங்கஸ்ட், வேர்ல்டில் 4th லாங்கஸ்ட். இதோட லென்த் மட்டும் 5,970 கிலோமீட்டர்ஸ். அங்கேயே நின்று நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம், சூப்பராக வந்துச்சு. இப்போ அடுத்ததான் நம்ம போக போகிற இடம் மால் ஆஃப் அமெரிக்கா. இந்த மால் தான் பார்த்தீங்கன்னா அமெரிக்காலேயே லார்ஜஸ்ட், அதாவது அமெரிக்காலேயே பெரிய மால்னால் இந்த மால் தான். மாலுக்கு போகிறோன்னு சொன்னாலே பாப்பா ரொம்ப குஷி ஆகிடும். டான்ஸை பார்த்தீங்கல்ல, இதுதான் பார்க்கிங்லேருந்து மாலுக்கு கனெக்ட் ஆகிற இடம். இங்கே எல்லா மால்ஸ்லேயும் இந்த மாதிரி ஸ்ட்ராலர்ஸ் வச்சுருப்பாங்க, பசங்களுக்காக பைசா போட்டு நம்ம எடுத்துக்கலாம். உள்ளே போக போக பார்க்குறதுக்கு நம்ம ஃபீனிக்ஸ் மால் இயே மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் உள்ளே போக போக தாங்க தெரிஞ்சிச்சு உள்ளே என்னென்னலாம் வச்சுருந்தாங்க தெரியுமா? உள்ள ஒரு தீம் பார்க், அதாவது 90's கிட்ஸோட கனவு நிக்கலோடியனோட தீம் பார்க்கே வச்சுருந்தாங்க. பார்க்க அவ்வளோ சூப்பராகவும் ஆசையாகவும் இருந்துச்சு. எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, இங்கே போயே ஆகணும்னு முடிவெடுத்துட்டேன். ஆனால் அதுக்கு முன்னாடி நாங்கள் எடுக்கிற ஃபோட்டோலாம் பாப்பாக்கு தாங்களை. அந்த நிக்கலோடியன் வேர்ல்டு போகிறதுக்கு எம்என்எம் வேர்ல்டுக்குள்ளே தான் போனோம். இந்த எம்என்எம் வேர்ல்டில் நிறைய பொம்மைங்க எம்என்எம் சிலி செஞ்சு வச்சுருந்தாங்க, பார்க்க இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, வாயும் நிறைய ஊறுச்சு. ஒரு வழியாக இந்த நிக்கலோடியன் வேர்ல்டுக்கு வந்துட்டோம். பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, பழைய நினைவெல்லாம் கொண்டு வந்துச்சு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நடுவில் பெய்ட் சேனல்ஸ்னு இந்த கார்ட்டூன் நெட்ஒர்க்லாம் நம்ம சேனல்லேருந்து தூக்கிட்டாங்க, அப்போது இந்த நிக்கலோடியன் மட்டும் வரும். அந்த நிக்கலோடியனில் வர கார்ட்டூனை பார்த்து காலத்தை தள்ளிட்டு இருந்தோம். இந்த நிக்கலோடியன் வேர்ல்டில் இப்போ வர கார்ட்டூன்ஸ், அதாவது இப்போ இருக்கிற பசங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த பா பெட்ரோல் அந்த மாதிரி ஒரு ஃபன்னான ஒரு ப்ளே ஏரியா இருந்துச்சு. இப்போ அந்த நிக்கலோடியன் வேர்ல்டுக்கு டிக்கெட் வாங்க போயிட்டுருக்கேன். ஒரு டிக்கெட் $50, பாப்பாக்கு $25. ஃபுல் டேக்கு எத்தனை ரைட்ஸ் எத்தனை தடவை வேணால் போய்க்கலாம். ஃபஸ்ட்டெல்லாம் ஹாஃப் டே பாஸ் இருக்கும், இப்போ அது இல்லையா கேன்சல் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி இன்டோர் தீம் பார்க் இதுதான் என் வாழ்க்கையிலேயே ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறது. இது சின்ன பசங்களுக்கான ரைட், பெருசாக ஒன்றும் இல்லை, ஒரு காரு ஒரு ட்ரிஃப்ட் பண்ணுற மாதிரி. அடுத்து கரோசல், இது ஒன்றும் இல்லைங்க, ராட்டினம் தான். பாப்பாவை ஏற்றி விட போனோம், 3 சீட்டு காலியாக இருந்துச்சு, அதனால் நானும் என் ஒய்ஃபும் ஏறி உக்காந்துட்டு ஒரு ரைடு போனோம். உங்கள் மைண்ட் வைஸ் கேட்குது, ஆனால் ஒரு சின்ன ஆசை தான். நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? அடுத்து இந்த ரோலர் கோஸ்டர் பார்க்கவே ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. நம்மளுக்கு எப்போவுமே இந்த தலைகீழாக போகிற ஒரு ரைடெல்லாம் ஒரு அலர்ஜி தான், அதனால் இதை அவாய்ட் பண்ணிட்டேன். இது சைட்லேயே தலைகீழாக போகுதுங்க, அங்கே பாருங்களேன். அடுத்து நம்ம டோரா புஜ்ஜி ஜெயின்ட் வீல். இதுக்கு பெரிய க்யூ ஒன்று இருந்துச்சு, அதனால் ரொம்ப நேரம் லைனில் நின்று அதுக்கப்புறம் தான் உள்ளே விட்டாங்க. ஒரு வழியாக ஏறி உட்காந்துட்டோம். மேலேருந்து பார்க்க செம்ம வியூ. மேலே போகும்போது கீழே பார்த்தா ஜனங்களை ஏமாத்திடுவாங்களாம், அப்படி தான் தெரியுறாங்க. அவங்க சொன்னது கரெக்ட். டாப்பில் போயிட்டு கொஞ்ச நேரம் ஸ்டாப் பண்ணாங்களா, மேலே ரூஃப்லாம் கிளாஸ், வியூ சூப்பராக இருந்துச்சு. கீழே பார்த்தா இன்னும் ஹைட்டு, செமையாக இருந்துச்சு. அடுத்து தலைகீழாக போகாத ஒரு ரோலர் கோஸ்டரில் ஏறி உக்காந்தோம். எங்களுக்கே கொஞ்சம் அள்ளு தான், ஆனால் இந்த அம்மா எப்படி பயப்படாமல் உக்காந்தாங்கன்னு தெரியல. ஒரு வழியாக ரோலர் கோஸ்டர் கிளம்பிச்சு, மேலே ஏற ஏற எனக்கு கொஞ்சம் பயம்தான்.
எங்கடா ஃபோனை கீழே போட்டுருவோமோன்ட்டு கொஞ்சம் பயத்தில் திரும்ப ஃபோனை பேக்கெட்லேயே வச்சுட்டேன். ஒரு வழியாக தலைக்கீடாக போகாமல் அந்த கோஸ்டர் ரைட் முடிஞ்சிச்சு. அடுத்தது இது ஒரு அட்வென்ச்சர் கேம் மாதிரி, இந்த இடுப்பில் கயிறு கட்டிட்டு இந்த பிரிட்ஜ் மேலே நடக்கிறது அந்த மாதிரி ஒரு கேம். இதை நான் ட்ரை கூட பண்ணலை. அடுத்தது இந்த சின்ன பசங்களுக்கான ஸ்கை ட்ராப் மாதிரி, இது கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டாக பசங்களுக்கு இருந்திருக்கும், ஆனால் யாருமே ஒரு துளி கூட பயப்பில்லை. அடுத்து நிஞ்சா டர்டில்ஸ் ரைடு. இந்த ரைடு கொஞ்சம் மோசமாக தான் இருந்துச்சு, கொஞ்சம் பறக்கிற மாதிரி தலைகீழாக சுற்றுற மாதிரி இருந்துச்சு, அதனால் அதில் நான் வீடியோ எடுக்க முடியல. அடுத்து பாப்பாக்காக இந்த பாப் பேட்ரோல் பிளே ஏரியாவுக்கு வந்திருந்தோம், அவள் நல்லா என்ஜாய் பண்ணான், அதோடய வீடியோ பாருங்கள். இந்த பிளே ஏரியா ஃபுல்லாகவுமே நல்ல பெரிய ஸ்பேஸ். அந்த கார்ட்டூனில் அந்த கேரக்டர்ஸ் யூஸ் பண்ணுற ட்ரக்ஸு கார்ஸு அதெல்லாம் அங்கே வச்சுருந்தாங்க கிட்ஸ் விளையாடுறதுக்காக. இது ஃபுல்லாகவுமே அந்த பாப் பேட்ரோல் பேஸ் பண்ணது தான். அடுத்து இது ஸ்கூல் பஸ் ரைடாம். இதில் பாப்பா எங்களை வரக்கூடாதுன்னு சொல்லிடுச்சு, தனியாக தான் போவேன்ட்டு உரையாடும், அதனால் நாங்களும் விட்டுட்டோம். அடுத்து இந்த ஷெஸாம் படம் வந்துச்சுல, அது ஏதோ கான்டெஸ்டாம், அந்த கான்டெஸ்ட் அட்டன் பண்ணால் தான் இந்த மாதிரி ஃபோட்டோ எடுக்க விடுவேன்னு சொன்னாங்க. அதுக்காக இமெயில் ஐடி கொடுத்து இந்த ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக சேர்ந்தேன். மற்றபடி பெருசாலாம் ஈடுபாடு இல்லைங்க. அடுத்து பசிக்குது, சாப்பிட போகலான்னு போனோங்க. ஃபுட் கோர்ட்டை இவ்வளோ பெரிய மாலில் தேடி போது போதும் ஆயிடுச்சு. ஒரு வழியாக சாப்பிட்டுட்டு வரும்போதுமே இந்த மாதிரி ஒரு டாலில் வண்டி மாதிரி செஞ்சு வச்சுருந்தானுங்க. இந்த பாப்பா பார்த்துட்டு விடுமா, அது ஓட்ட தெரியாதுன்னு நாங்கள் நினச்சோம், ஆனால் நல்லா தான் ஓட்டுச்சு. கொஞ்சம் எங்களுக்கு தான் பயம் இருந்துச்சு. போக போக அம்மா கட்டெல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் ஃபுட் கோர்ட்டை தேடி அலைஞ்சிட்டு தான் இருக்கும். ஒரு வழியாக ஃபுட் கோர்ட்டை கண்டுபிடிச்சிட்டோம். உள்ள எந்த கடையில் சாப்பிட்லான்னு அப்படியே தேடிக்கிட்டே இருக்கோம். அப்போது ஷோகேஸ் பொம்மை மாதிரி ஒன்று பார்த்தேன். இது என்னென்னா அந்த ஃபாரஸ்ட் கம் படத்தில் டாம் ஹேங்ஸ் போட்ட சூட்டு. ஒரு வழியாக சாப்பிட்டுட்டு லெகோ லேண்ட் போனோம். அங்கே லெகோலேயே செஞ்சு டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் பொம்மை, ஹெலிகாப்டரு, ஹெலிகாப்டர்லேருந்து ஒரு ஆள் இறங்குற மாதிரிலாம் செஞ்சு வச்சுருந்தாங்க. சரி, அடுத்து எப்போ இங்கெல்லாம் வரப்போகிறோன்னு கடைசியாக ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டேன். கடைசியாக இன்னொரு ரைடு போனோம், மறுபடியும் முதலேருந்து பார்ப்ப ஆரம்பிச்சிருச்சு. இதோட கன்வின்ஸ் பண்ணி நாங்கள் அவளை கூட்டிகிட்டு போகணுன்ட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். ஒரு மால்குள்ளே தீம் பார்க் இருக்கிறதே எங்களுக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு. இன்னும் நிறைய வீடியோஸ் நான் போட்டுக்கிட்டே இருக்க போகிறேன், மிஸ் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் கதைக்குள் நான்